சோனியா அகர்வால் வீட்டில் போதைப் பொருள் சிக்கியதாக பொய் செய்தி ஊடகங்களுக்கு எச்சரிக்கை. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெங்களூருவில் போதைப் பொருள் தடுப்பு வழக்கில் கன்னட நடிகைகள் ராகினி திவேதி, சஞ்சனா கல்ராணி உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள கன்னட நடிகையான சோனியா அகர்வாலின் வீட்டில் சோதனை நடத்தினர் போலீசார். அப்போது நடத்தப்பட்ட சோதனையில் கன்னட நடிகை சோனியா அகர்வால் வீட்டில் 40 கிராம் கஞ்சா, 12 மது பாட்டில்கள் சிக்கின. இதேபோல தொழிலதிபர் பரத், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வசனா சின்னப்பா ஆகியோரின் வீடுகளில் நடத்திய சோதனையிலும் கஞ்சா மற்றும் மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஒரே பெயரை கொண்டிருப்பதால் ஊடகங்கள் பலவும் தமிழ் நடிகை சோனியா அகர்வாலின் வீட்டில் போதைப் பொருட்கள் சிக்கியதாக செய்திகள் வெளியிட்டன. இதனால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அறிந்த நடிகை சோனியா அகர்வால் இந்த சம்பவம் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில், என்ன நடந்தது என்று தெரியாமலேயே கையில் பேப்பர் பேனா இருக்கிறது என்பதற்காக எது வேண்டுமானாலும் எழுதிவிடுகிறார்கள். முதலில் அது யார் என்று உறுதி செய்யுங்கள். இதுபோன்று எழுதுவதற்கு முன்பாக சற்று சிந்தித்து எழுதுங்கள். பொதுவாக சமூக வலைதள வதந்திகளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை, என்றாலும் இது மிகவும் தீவிரமான ஒரு விஷயம். குறைந்தபட்சம் நீங்கள் என்னை அழைத்தாவது உறுதி செய்திருக்க வேண்டும் என்று கோபமாக தெரிவித்துள்ளார் சோனியா அகர்வால். மேலும் இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில், என் மீது அவதூறு பரப்பியதற்காகவும் காலை முதல் தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுந்தகவல்கள் மூலம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் மன உளைச்சல் மற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதற்காகவும் சம்பந்தப்பட்ட ஊடகங்கள் மற்றும் செய்தியாளர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உள்ளேன் என பதிவிட்டுள்ளார்.